வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். குழந்தை உருவாக என்ன செய்ய வேண்டும்? மாதவிடாய் ஆரம்பிக்கும் முதல் நாளிலிருந்து 14வது நாள் பெண்ணின் முட்டை வெளியேறும். இந்த முட்டை வெளியேறி 24 மணி நேரத்திற்குள் ஆணின் விந்தை சந்தித்தால் குழந்தை உருவாகும். இது பெண்ணின் யோனியினுள் செலுத்தப்பட்டு 72 மணி நேரம் வரை உயிரோடு இருக்கும். நீங்கள் கர்ப்பம் தரிப்பதற்கு இதுவே உகந்த காலம். மாதவிடாய் ஏற்பட்டு 11வது நாளிலிருந்து உடல் உறவில் 2-3 நாட்களுக்கு ஈடுபடும் போது கருக்கட்டல் நடைபெறுவதற்கான சந்தர்ப்பம் அதிகமாகும். வைட்டமின் பி நிறைந்த உணவுகளான பாலாடை கட்டி, முட்டை, பால், கெட்டி தயிர், கீரைகள், தானியங்கள், பருப்பு வகைகள் ஆகியவற்றை அதிகம் உட்கொண்டால் விந்தணுவின் உற்பத்தியை அதிகரிக்கலாம். இறுக்கமான உள்ளாடைகளை அணிந்தால் மலட்டுத்தன்மை ஏற்படும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். உடல் எடையை அதிகரிக்கும் கொழுப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிட்டால் திருமணத்திற்கு பின் விந்தணு குறைபாட்டால் அவஸ்திப்பட வேண்டியது வரும். உடலில் போதிய அளவு ஜிங்கு சத்து இல்லாவிட்டால் விந்தணுவின் உற்பத்தியில் பாதிப்பு ஏற்படும். ஜிங்க் சத்து நிறைந்துள்ள உணவுகளான கடல் சிப்பிகள், இறைச்சி, கோதுமை, தர்பூசணி போன்றவை உணவில் அதிகம் சேர்த்து வந்தால் விந்தணு உற்பத்தியை அதிகரிக்கும். பெண்களுக்கு உடல் சூடு அதிகமாக இருந்தால் உடல் உறவில் ஆர்வம் குறையும். முதுகு வலி, இடுப்பு வலி போன்றவற்றை ஏற்படுத்தும். சூடு அதிகரிப்பதற்கான காரணங்கள் வாய்வு தொல்லை. இதனை சரி செய்துவிட்டால் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். மன அழுத்தம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் தாமதமாகும். எனவே மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு குழந்தையை உருவாக்க எப்போது உடல் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொள்ள நீங்கள் உங்கள் மிக வளமான நாட்களை கண்காணிப்பது மிகவும் அவசியம். பிறப்புறுப்பில் அதிகப்படியான ஈரப்பதத்தை உணர அது கருத்தரிக்க வேண்டுமெனில் முயற்சிக்க வேண்டிய காலம் என்பதற்கான ஒரு அறிகுறியாகும். திருமணத்துக்கு பின் சீக்கிரமாக கர்ப்பமாக வேண்டுமென்று திருமணமான முதல் 2 மாதங்களிலேயே முயற்சி செய்வார்கள். ஆனால் இவ்வாறு முயற்சிப்பதை விட 2 மாதவிடாய் சுழற்சியானது முடிந்த பின்னர் கருத்தரிக்க முயற்சிப்பது சிறந்த பலனை தரும். ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுப்பதற்கு தாய் கருத்தரிப்பதற்கு முன்பே ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். கருப்பு உளுந்து, அரிசி, நல்லெண்ணெய், முட்டை ஆகியவற்றை உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். பச்சை நிற மற்றும் அடர் நிற காய்கறிகளை சாப்பிட வேண்டும். உருளைக்கிழங்கை வேக வைத்து சாப்பிடுவது மிகவும் நல்லது. முட்டையில் உள்ள சத்துக்கள் கருத்தரிக்க உதவும். மாதுளம் பழத்தையும் ஜூஸாக அருந்தலாம். இவற்றையெல்லாம் கடைபிடித்தால் ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.